மிதுனராசி என்பர்களே, சிரமமான விஷயங்கள்லாம் மனசில் வச்சுருப்பேன், வெளியில் சொல்ல மாட்டேன். அது குடும்பத்திலையாக இருந்தாலும் சரி, வெளியிலையாக இருந்தாலும் சரி, தொழிலையாக இருந்தாலும் சரி, வேலையிலையாக இருந்தாலும் சரி, எல்லா காரியங்கள்லேயும் சரி மனசுலேயே வச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் சுமையை ஜாஸ்தி ஆக்கிக்கிறது, வேற ஒரு இடத்துல வாங்கி இங்கே கொடுக்கறது, இன்னொரு இடத்துல வாங்கி இங்கே கொடுக்கறது, இன்னும் சமாளிக்கலாம் இன்னும் சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடாத ஒரு தொழிலை வைத்து திருப்பி சமாளிச்சுட்டு இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இதை தவிர வேறு ஏதாவது புதுசாக படித்து அதை கற்றுன்றது கூட வேறு புதிய தொழில் பண்ணிக்கிறது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் விரயத்தை நிறையா பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த காரியத்தை எடுத்து பண்ணிக்கிறது நல்ல பலன். அதாவது ₹1 பொருளுக்கு ₹100 கொடுத்து வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு பரீட்சையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஆராய்ச்சி கல்வி, பட்டய படிப்பு படிச்சுட்டு இருக்கா, பிஎச்டியெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். வீட்டிலிருந்தே டியூஷன் எடுத்துட்டுருக்கோம், ஆன்லைன் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் முன்னேற்றங்கள் உண்டு. லாங்குவேஜ் ஸ்கில் நிறையா இருக்கிறவங்களுக்கு எந்த இடத்துல போனாலும் வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, அற்புதமான வழிபாடு.